உண்மையெல்லாம் ரொம்ப எளிமையாக தாங்க இருக்கு. உண்மையை தெரிஞ்சவங்க எல்லாம் சின்ன சின்ன விஷயத்தை ரொம்ப பில்டப் பண்ணி பல சாமியார்கள் கேட்ட கேள்விக்கு மட்டுமே பதில் சொல்ல மாட்டாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா பதில் தெரிஞ்சா நீங்க போயிருவீங்க இல்லையா, டிவோட்டிஸ் கம்மி ஆயிருவாங்க இல்லையா. நான் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன், நேர்ல வீட்டு போற தயாரா இருக்கிறேன், கேட்கறதுக்கே டைம் இல்லைங்க பல பேத்துக்கு. உங்க நோய்க்கு காரணமே செல்ஃப் கேர் இல்லை. நான் சொன்னது எல்லாமே, இன்னைக்கு சொன்னது எல்லாமே நமக்கு நாமே குணப்படுத்துற ஈஸியான யாருகிட்டயுமே போறாத விஷயங்கள். ப்ரே பண்ணுங்க, உங்களுக்கு வேணுங்கிறத கேளுங்க, மறுபடியும் உங்களை நீங்களே ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதுக்கப்புறமா கையை மெதுவா எடுத்து இடது கை நெஞ்சுக்குழியில வைங்க, வலது கையை மேல வைங்க. அநாகத சக்கரத்தை நினைச்சு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கையை மீண்டும் கொண்டு வந்து தொலை மேல வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மெதுவா கையை உரசி கண்ணை பாருங்க. இதாங்க பயிற்சி. இது வந்து உளுஜி தியானத்துல சுய ஆசீர்வாத பயிற்சின்னு பேரு. இது எப்ப வேணா யார் வேணா செய்யலாங்க, செஞ்சு பாருங்க. செல்ஃப் ஹீலிங், நான் சொன்னது எல்லாமே, இன்னைக்கு சொன்னது எல்லாமே நமக்கு நாமே குணப்படுத்துற ஈஸியான யாருகிட்டயுமே போறாத விஷயங்கள். சூப் தெரப்பி நம்மளே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், மசாஜ் நம்மளே பண்ணிக்கலாம், உளுஜி நம்மளே பண்ணிக்கலாம், செல்ஃப் கேர் எல்லாமே நம்ம பண்ணிக்கிறதுங்க. எப்பொழுது உங்கள் நோயை குணப்படுத்த இன்னொருவரை எதிர்பார்க்கிறீங்களோ உங்க நோய் குணமாகாது. நமது நோய்களை நாம் தான் குணப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்தாதான் புரியுங்க. நானும் பாத்துட்டேங்க, இந்த வீடியோவை 15 வருஷமா கொடுத்து பாருங்க பாருங்கிறேன். நிறைய பேரு நேரமே இல்லைங்கிறாங்க. பார்த்தவங்களும் அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாதுங்கிறாங்க. உண்மையிலே சொல்றேங்க, சில பேர் செத்தே போறாங்கங்க. நான் எல்லாம் பார்க்க முடியாது. ஆமாங்க, அதெல்லாம் பார்க்க முடியாது. நான் செத்தே கூட போற நிறைய பேர் இறந்துட்டாங்க. இத பாக்குறதுக்கும் நேரம் இல்ல, ஃபாலோ பண்றதுக்கு நேரம் இல்ல, ஆனா சாகறதுக்கு உண்மையிலங்க நிறைய பேர் இறந்துருக்காங்க. அவங்க அவங்க யாரும் ஃபாலோ பண்றது இல்ல, தெரிஞ்சுக்கிறது இல்ல. அதுக்காக அவங்க இறக்கிறத பத்தி அவங்களே கவலைப்படுறது இல்லைங்க. பொறுத்துருங்க, என்னோட ஃப்ரெண்டுடைய மச்சான் பெரிய நோயில பாட்டிட்டாரு. பார்த்தோம்னா அவரோட மனசு புழுங்குச்சு. வேற வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் வரேன். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கூட்டணும். இதே மாதிரி ஒரு நாள் ஃபுல்லா பேசலாம் முடிவு பண்ணிட்டேங்க. முடிவு பண்ணி வரேன்னு சொன்னேங்க. சரி போ, கூப்பிடுறேன்னு இருங்க. நான் ஃபோன் பண்ணி கேட்கற பிஸியா இருக்கேங்கிறாருங்க. ஒரு நாள் கேட்டேன், இன்னைக்கு வரேங்கன்னா ரம்ஜான் வருது, பிஸியா இருக்கிற, அப்புறமா வான்னு சொன்னாருங்க. ரம்ஜான் அன்னைக்கு இறந்துட்டாருங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன், நேர்ல வீட்டு போற தயாரா இருக்கிறேன், கேட்கறதுக்கே டைம் இல்லைங்க பல பேத்துக்கு. ஏன்னா யாருக்கும் செல்ஃப் கேர் இல்லை. மறுபடியும் அங்கதான் வரேங்க, உங்க நோய்க்கு காரணமே செல்ஃப் கேர் இல்லை. நீங்களே யோசிங்க, கெட்ட காரியம் பண்றவங்க நல்லா தான் இருக்காங்க, நீங்க பாக்குறீங்களா இல்லையா? நமக்கு பல நேரத்துக்கு சந்தேகம் வருதா இல்லையா? இறைவன் மேல இறைவன் இவங்களை மட்டும் நல்லா வச்சிருக்காங்களே தோணுதா இல்லையா? மீண்டும் சொல்றேங்க, கெட்ட காரியம் பண்றாங்கன்னு சொல்றீங்க, அவங்க மத்தவங்கதான் கெட்ட காரியம் பண்றாங்க, தனக்கு என்னைக்குமே செஞ்சதே கிடையாதுங்க. நல்ல காரியம் பண்றவங்க பிறருக்கு பண்றீங்க, உங்களுக்கு பண்றதே இல்லை. உளுஜி தியானத்துடைய முக்கிய நோக்கம் என்னன்னா செல்ஃப் கேர், நம்மளை கவனிக்கிறது தாங்க. உளுஜி அப்படி சொன்னாரு, ஜே கிருஷ்ணமூர்த்தி அதான் சொன்னாரு, ஓஷோவும் அதான் சொன்னாரு, எல்லாரும் அதான் சொன்னாங்க. மானேத்தேனே மாத்தி போட்டு பேசியிருக்காங்க அவ்வளவா. எல்லாரும் அதாங்க அன்பு தாங்க சொல்றாங்க. அன்புன்னா நம்ம நினைச்சுக்கிட்டோம் மத்தவங்களை உதவி செய்யறதுன்னு. நமக்கு உதவி செய்யறதா முதல் அன்பு. அதனால உளுஜி தியானத்தை செய்யணும்னா சமணங்கால் போட்டு உட்கார்ந்துட்டு உள்ளங்கைய தொடக்கி மேல வச்சுக்கிட்டு முதல்ல கண்களை மூடி மூச்சுக்காத்து உள்ளே செல்வதையும் வெளியே செல்வதையும் 30 முறை கவனியுங்கள். மூச்சுக்காத்து உள்ளே செல்வதையும் மட்டும் 30 முறை கவனியுங்கள். அதன் பிறகு மூச்சுக்காத்து உள்ளே செல்லும் பொழுது உள்ளங்கையை கவனியுங்கள். அடுத்த மூச்சு காத்து உள்ளே செல்லும் போது ஆக்யாவை கவனிங்கள். அடுத்த மூச்சு உள்ளே செல்லும் போது சகஸ்ராரை கவனிங்கள். மெதுவாக இடது கையை மேலே தூக்கி வையுங்கள், வலது கையை அது மேல் வையுங்கள். ஒரிஞ்சு மேல கண்களை மூடி உங்கள் முகத்தை கவனித்து உங்களுக்கு நீங்களே சுய ஆசீர்வாதம் செய்யுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். மீண்டும் முகத்தை கவனியுங்கள், மீண்டும் சுய ஆசீர்வாதம் செய்யுங்கள். மெதுவாக கைகளை அனாகத்து கொண்டு வாருங்கள். இடது கை முதல்ல வைக்கணும், வலது கை மேல வைக்கணும். மீண்டும் பிரார்த்தனை, மீண்டும் இந்த அனாகத்தை கவனிக்க வேண்டும். அதன் பிறகு மெதுவாக தொடக்கி கொண்டு வர வேண்டும். அதன் பிறகு மெதுவாக கைகளை உரசி கண்களுக்கு மேல் மசாஜ் செய்து கண்ணை திறந்து பார்க்க வேண்டும். இது உளுச்சியுடைய ஒரு அட்வான்ஸ் பயிற்சிங்க. இங்க பாருங்க, மொத்தம் 1 மணி நேரம் தான் ஆயிருக்குங்க. புத்தரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், உளுச்சியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், தியானமே முடிஞ்சு இவ்வளவுதாங்க தியானம். இதை மட்டுமே வச்சுக்கிட்டு நான் நினைச்சேன்னா ஒரு ஆசிரமம் நடத்தி
இதை மட்டுமே சொல்லி கொடுத்து உலகத்துல 140 கண்ட்ரில ஆசிரம் வைக்கலாம். உண்மையிலே உண்மையெல்லாம் ரொம்ப எளிமையாக தாங்க இருக்கு. இப்ப என்னாச்சுன்னா, உண்மையை தெரிஞ்சவங்க எல்லாம் சின்ன சின்ன விஷயத்த ரொம்ப பில்டப் பண்ணி பெரிய பெரிய விஷயமா மாத்தி வச்சுட்டாங்க. பல சாமியார்கள் கேட்ட கேள்விக்கு மட்டுமே பதில் சொல்ல மாட்டாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா பதில் தெரிஞ்சா நீங்க போயிருவீங்க இல்லையா, டிவோட்டீஸ் கம்மியாயிருவாங்க இல்லையா. புரிந்து கொள்ளுங்கள், கேள்விகளுக்கு பதில் தெரிந்து கொள்வதை விட கான்செப்டை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஒருவேளை வீடியோ எல்லாம் பார்த்தாச்சுங்க, எல்லாம் தெரியுங்க, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா உண்மையிலீங்க. என்ன பிடிக்கிறது ரொம்ப சொல்லுவாங்க, பல பேர் சொல்றாங்க 5 வருஷமா காத்திருந்தேன், 10 வருஷமா காத்திருந்தேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, நீங்க எந்த வீடியோவையும் முழுசா பாக்கலன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள், என்ன பிடிக்கிறது ரொம்ப சிம்பிள்ங்க. ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிறது என் பேரு, ஹீலர் பாஸ்கர் @gmail.com. இதுதான் எனது ஒன்லி கம்யூனிகேஷன். ஒரு நாளைக்கு 100 முதல் 300 பேருக்கு இலவசமாக பதில் சொல்கிறேன். அந்த 300 பேர்ல 50 பேத்துக்கு நானே அவுட் கோயிங் அடிச்சு போன் பேசுகிறேன். கார் எடுத்துட்டு பல பேர் ஊருக்கு நேரடியாக சொந்த செலவில் நேரில் போய் சில பேஷண்ட எமர்ஜென்சி இருக்கும், நானே போய் பார்த்துட்டு இருக்கிறேன். முழு நேர வேலையை தாங்க பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அந்த ஹீலர் பாஸ்கர் @gmail.com உங்க பேரு, வயசு, உங்களுடைய ஊரு, கேள்வி, என் மாமாவுக்கு மூட்டுக்கால் வலிக்கிறது, அந்த மாதிரி என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ டைப் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா நான் மாதிரி கால் எழுந்திரிச்சு நைட் வரைக்கும் 300 பேருக்கு பதில் சொல்றேன், டைரக்டா பதில் சொல்றேங்க. அதுல அந்த கேள்வியை படிச்சுட்டு இந்த வீடியோ பாருங்க, இந்த புக்கை படிங்க, இவ்வளோ போய் சிகிச்சை எடுத்துக்கங்கன்னு கம்ப்ளீட் டீடைல் நீங்க நேர்ல பார்த்தா கூட நான் 2 நிமிஷத்துல கொஞ்சமா தான் சொல்லுவேன். மெயின் அம்சா டீடைலா வருங்க, கம்ப்ளீட்டா ஹீலர் பாஸ்கர் @gmail.com மெயின் அம்சா உங்களுக்கு நேரடியாக பதில் சொல்வேன். இல்லையா, என்கிட்ட கண்டிப்பா பேசணும்னு நினைச்சீங்கன்னா ஐ வாண்ட் டு டாக் நான் பேசுறேன், சார் எங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு வாங்கன்னு சொல்லுங்க, வரேன். புரிஞ்சுக்குங்க, என்னை கான்டாக்ட் பண்றது ரொம்ப சுலபம்னு சொல்றேங்க. இப்படிதான் பெங்களூர்ல ஒருத்தர் வந்து ஒரு 5 வருஷம் முன்னால எங்க வீட்டுக்கு லஞ்சு வாங்கன்னு அனுப்பிச்சிருந்தார். 5 வருஷம் ஆச்சு, நான் நோட் பண்ணி வச்சிருவேன், நீங்க மறந்துருக்கலாம். டக்குன்னு போன் பண்ணேன், பெங்களூர் வந்திருக்கிறேன், மதிய பசிக்கிட்டு உங்க வீட்டுக்கு வரேன். அவர் ஆச்சரியப்பட்டாரு, இன்னும் 5 வருஷம் ஆச்சுன்னு. 15 வருஷம் முன்னால நீங்க சொல்லியிருந்தாலும் வச்சிருப்பேங்க, எனக்கு டைம் இல்லாம வச்சிருப்பேனே தவிர. யாரோ புக் அனுப்புவாங்க, படிச்சுட்டு சொல்றேன் சொல்லுவேன், 4 வருஷத்துக்கு படிச்சுட்டு போன் பண்ணி சொல்லுவேன், நல்லா இருந்துச்சுங்க அப்படின்னு. நேரம் இல்லையே தவிர எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, 2 மெயில் அடிங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 1@gmail.com, hirabaskar@gmail.com. ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல்ல அதை படிங்க, அதுக்கு மேல கேள்வி இருந்தா இதுக்கு கேளுங்க, பதில் சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஹீலர் பாஸ்கர்னு யூடியூப் சேனல் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெலிகிராம் சேனல் வச்சிருக்கிறேன், 480 பதிவு போட்டிருக்கேன், அதெல்லாம் என்னங்கிறத அப்புறம் சொல்றேங்க. இதெல்லாம் நீங்க பார்த்தாவே போதுங்க, என்ன கேள்வி கேட்க வேண்டாங்க. உண்மையிலேயே என்ன தெளிவா ஃபாலோ பண்றவங்க என்ன கேள்வி கேட்க மாட்டாங்க, வந்து வாழ்க வளமுடன், அவ்வளவுதான். பார்த்துட்டு ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே தெரியும், இந்த கேள்விக்கு இத்தா பதில் சொல்லவே தெரியும், எந்தெந்த கேள்விக்கு எந்த மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பதில் சொல்லுவேன்னு நோட் பண்ணி வச்சிருப்பாங்க சில பேர். சோ அந்த உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா போதுங்க. எனவே என்ன சொல்ல வரேன்னா, பிளீஸ் அடிக்கடி நான் சொல்றேன், 19 வீடியோவை லைனா பாருங்க, பார்த்தாவே எல்லாமே புரிஞ்சிருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் கேள்வி இருந்தா healerbaskar@gmail.com எப்பவும் அனுப்பலாம். இனிமேல் உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம உயிரோட காப்பாத்தணும்னா மன உளைச்சல ஸ்ட்ரெஸ் எப்படி வந்து நாம சமாளிக்கிறதுன்னு கத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பள்ளியிலும் சொல்லிக் கொடுப்பதில்லை, கல்லூரியிலும் சொல்லிக் கொடுப்பதில்லை, அப்பா அம்மா சொல்லிக் கொடுப்பதில்லை, யாருமே சொல்லிக் கொடுக்கறது இல்லைங்க. சினிமால, டிவியில, நாடகத்துல அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் அதிகம் பண்றதுக்கு தான் சொல்லி தர்றாங்களே தவிர குறைக்கிறதுக்கு யாருமே சொல்லி தரலைங்க. ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் தெரப்பி அப்படின்னு ஒரு 10 நாள் ஆன்லைன் வகுப்பு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேங்க. நவம்பர் 20 முதல் டிசம்பர் 1 வரை ஒரு 10 நாள் வகுப்பு, தினமும் மாலை 7 முதல் 9 வரை. 10 நாள்ல ஸ்ட்ரெஸ் மன உளைச்சல்னா என்ன, அது யாருக்கெல்லாம் வரும், அப்படி வந்தா என்னமெல்லாம் நடக்கும், அதை எப்படி நம்ம இயற்கை முறையில சரி பண்றதுக்குற தெளிவான ஒரு ஒரு விளக்கமான ஒரு வகுப்பு. இது வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான வகுப்புங்கிறனால ஏற்பாடு பண்ணிருக்கேங்க. தயவு செய்து இந்த வகுப்புல கலந்துக்குங்க. இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா anatomictherapy.org வெப்சைட்ல போய் ஈவெண்ட் பேஜ்ல போய் நீங்க புக் பண்ணலாம் ஆன்லைன் மூலமா, அப்படி இல்லைன்னா தொலைபேசி மூலமா நீங்க கூப்பிட்டு புக் பண்ணலாம். இந்த வகுப்புக்கு கட்டணம் ரூபாய் 3000.